வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சக்தி வாய்ந்த வைணவ திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கும் சிங்கப்பெருமாள் கோயிலில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உத்கிர நரசிம்மர் தான் வந்து இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்கார். இந்த திருக்கோயிலில் வந்து நரசிம்ம பெருமாளுக்கு யார் கான்சர்ட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அகோபலவல்லி தாயார் தான் வந்து நரசிம்ம பெருமாளோட கான்சர்ட்டாக பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. இந்த திருக்கோயிலோட யூனிக் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்கள் போலவே இந்த திருக்கோயிலில் இருக்கிற நரசிம்ம பெருமாளுக்கு வந்து மூன்று கண்கள் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்ம பெருமாளானவர் வந்து ஹிரண்யகசிபுவை அழிச்சிட்டு இந்த திருக்கோயிலுக்கு வந்து அமர்ந்து தவம் புரிஞ்சு அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அமர்ந்ததாகவும் சொல்லப்படுறது. அவர் உக்ரகம் தனியாமல் அமர்ந்து இருக்கிறதுனால தான் இந்த திருக்கோயிலில் வந்து அவருக்கு மூன்று கண்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறது. இந்த நரசிம்ம திருக்கோயிலானது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட திருக்கோயில்னு வந்து எல்லாராலையும் எளிதில் அறிய முடியறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னர்கள் கைத்தேர்ந்த ராக்கெட் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி கட்டப்பட்ட திருக்கோயிலாகவும் இந்த திருக்கோயில் இருக்குது. இப்போ இந்த திருக்கோயிலோட தல வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த சிங்கப்பெருமாள் கோயிலை வந்து சமஸ்கிருதத்தில் பாடலாத்ரின்னு வந்து அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலை பற்ற வரலாறு வந்து பிரம்மாண்ட புராணத்தில் இடம் பிடிச்சிருக்கு. ஹிரண்யகசிபுவை நரசிம்மர் கொன்றதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கோபம் தணியலை. அப்போ வந்து பிரகலாதன் வந்து அவர் கோபம் தணியறதுக்காக பாடல்கள்லாம் பாடியிருக்காரு, அப்பவும் வந்து தணியலை. ஸோ இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடி இருக்கார். அப்பொழுது தான் வந்து அவர் கோபம் குறைஞ்சதாகவும் சொல்கிறப்படுறது. அது மட்டும் இல்லாமல் அவர் புனித நீராடினதுக்கு அப்புறம் இந்த திருக்கோயிலோட தீர்த்தமானது வந்து சிவப்பு நிறத்தில் மாறினதாகவும் சொல்லப்படுறது. எல்லா நரசிம்ம திருக்கோயிலையும் அவர் வந்து அவர் கான்சர்ட்டோட பக்தர்களுக்கு வந்து காட்சியளித்தார்னா அவர் உக்ரம் குறைஞ்சி இருப்பார். ஆனால் இந்த திருக்கோயிலோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவருக்கு மட்டும்தான் சன்னதி இருந்ததாக சொல்லப்படுறது. காலப்போக்கில் தான் வந்து அகோபலவல்லி தாயாருக்கு தனியாக சன்னதி அமைச்சதாகவும் சொல்லப்படுறது. அதனால தான் இன்னமும் இந்த சாங்க்டம் சாங்க்டோரத்துக்குள்ளே இருக்கிற நரசிம்ம பெருமாள் வந்து உக்ரகத்தோட பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோயில் வந்து எந்தெந்த பெருமாளுக்கெல்லாம் சன்னதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கருடர், லக்ஷ்மி நரசிம்மர், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், வியாசர், அப்புறம் செயின்ட் லைக் ஆண்டாள் ஆழ்வார்களுக்கெல்லாம் வந்து இந்த திருக்கோயிலில் சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்திர பிரம்மோற்சவம், பவித்ரோத்சவம், தப்போத்சவம், நரசிம்மர் ஜெயந்திலாம் வந்து இந்த திருக்கோயிலில் வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாட்கள்லாம் வந்து தொலைதூரத்துலேருந்து இருக்கிற பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து நரசிம்மரோட அனுகிரகத்தை பெற்றுட்டு போவாங்க. இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.